ஃபாஸ்ட்வேர்ட் நம்ம கொடுக்குறோங்கும்போதே கூகுளே கேட்குது நான் உங்கள் பாஸ்வேர்டை சேவ் பண்ணிக்கணும் இதனால ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்து நம்ம பாஸ்வேர்டை ஹேக் பண்ண முடியும் ஆக்ஷுவலாக பாசிபிள் தான் குக்கீஸ் ஒலியே எடுக்கிறதுக்கு பாசபிள் மொபைல் ஹேக் ஆகிருக்கு நான் எப்படி ஐடென்டிஃபை என்ன மொபைல் இன்னைக்கு எல்லா மொபைலுமே டேட்டாவை யாரும் ஷேர் பண்றது இல்லன்னு அவங்களே தானே கூடவே மென்ஷன் பண்ணுங்க ஆக்சுவலாக அவங்க சொல்கிற அவங்களே தான் உங்களோட டேட்டா நாங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டேட்டா மெட்டாவாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் இது ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதை ஷாக்கிங்காக பேசினா பேசிக்கிட்டே போகலாம் ஒரு ஆட்சி மாறுறது கூட இன்னைக்கு டேட்டா வச்சு தான் மாறுது ஒரு பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்க கூகுளே கேக்குது நாங்கள் உங்க பாஸ்வேர்டை சேவ் பண்ணிக்கணுமா எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னா கூட நான் அதில் கூகுளே எனக்கு சொல்லலாம் ஸோ அது வழியா உள்ள போயிக்கலாம் இதனால ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்துட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டை ஹேக் பண்ண முடியுமா ஆக்சுவலா பாசிபிள் தான் குக்கீஸ் வழியா எடுக்கிறதுக்கு பாசிபிள் பட் நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள கூகுள் குள்ள மட்டும் இருக்கீங்கம்போது அவங்க மட்டும் தான் அதை கேர் பண்ணிப்பாங்க உங்களோட நீங்க சேவ் பண்ணுறீங்கன்னா இப்போ கூகுள் அக்கௌண்ட் ஜிமெயில் எல்லாம் நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க போது அப் அப்விசா கூகுள் தான் வந்துட்டு அதை இது பண்ணுவாங்க ஆனா இங்க என்னென்னா ஏதோ ஒரு மால்வேர் நீங்க தெரியாம நீ ஒரு தவறுதலான ஒரு சைடுக்கு போயிட்டீங்க ஒரு மால்வேர் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னா இது டோட்டலாக அந்த மால்வேர் சாஃப்ட்வேர் மூலமாக மானிட்டர் பண்ண முடியும் அப்படி மானிட்டர் பண்ணும் உங்களோட டேட்டா நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கெட் பண்ண முடியும் ஸோ அது டோட்டலாக வேறு பட் இவங்க கூகுள் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை ஆப்வியஸாக அவங்க செக்யூராக இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாமே அவங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அந்த விதத்தில் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்பை தவிர்த்துக்கிறது அன்நோன் சைட்டு தேவையில்லாமல் கண்ட சைட்டுக்கும் நம்ம போகிறது ஏதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்தோன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மோஸ்ட்லி தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இதில் இருந்து நீங்கள் இது பண்ணிக்கிறது ஓகே ஆனால் இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் என்னோட மொபைல் ஹேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நான் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் ஓகே இப்போ வந்துட்டு இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா மொபைல் ஹீட் ஆனாலே ஹேக் ஆகுது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வாங்குற எல்லா மொபைலுமே ஹீட் ஆகுதுங்க ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க பேட்டரியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட யூசேஜ் அதிகமாக இருக்குது அனிமேஷன் யூஸ் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸாக ஹீட்டாக தான் செய்யும் ஸோ இதுக்கு இந்த பேய் வருதா இல்லையான்னு அறிகுறி மாதிரி தாங்க கான்செப்ட் போயிருக்கு பட் அதனால ஷ்யூராக சொல்ல முடியாது பட் நம்ம என்ன பண்ணலாம் ப்ரிகாஷன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட ஃபோனை ஃபார்ம் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இதை ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரீசெட் பண்ணுறது நல்லது அப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களோட மால்வேர் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் செக்யூரிட்டி அப்டேட்னு ஒன்று வரும் உங்களோடய மொபைலுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்னு அது நீங்கள் யாருமே பண்ணுறது கிடையாது முக்காவசி பேரை அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராண்டோட ஓனர் இருப்பாங்க இல்லையா சாம்சங்னா சாம்சங் கூகுள்னா கூகுள் அவங்க பார்த்து ஒருவேளை ஏதாவது மால்வேர் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அப்டேட் அப்படிங்கிறது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மோடு தான் அப்டேட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு யாருமே பண்றதே கிடையாது எனக்கு இல்லையா இது காமனா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்ல நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிருக்கோம் அதுல ஒரு டேர்ம் வந்திருக்கும் உடனடியா அந்த ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல அந்த ஒரு டேர்ம் ரிலேட்டடான ஆட்ஸ் நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாத்துலயுமே வர ஆரம்பிச்சிடும் சோ நம்மளுடைய மைக்ரோபோன் நம்மளோட மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஃபோன் கூட ஹேக்கிங்ல தான் இருக்கா ஓகே அதை ஹாக்குன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்க ஃபேஸ்புக்கோட டர்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த டேட்டாலாம் நாங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அந்த டெர்ம் அண்ட் கண்டிஷன்லேயே இருக்கு அதை யாருமே பாக்கறதில்லையா டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அலோ கொடுத்து கன்யூ கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க பேசுறவங்கள இது கூட ஆல்ரெடி மொத்தமா டேட்டா அப்படிங்கிறத சொல்லிருவாங்க நீங்க கூகுள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே கூகுள் நீங்க எப்போ சொன்னாலும் எப்படி எனேபிள் ஆகுது ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆன்ல இருக்கும்போது அது எப்போ இருந்தாலுமே ஓகே கூகுள் நீங்க சொன்னோன்னா அது எனேபிள் ஆயிருது இல்லையா ஸோ அத நீங்க போயிட்டு எதுவும் ஆன்லா நீங்க பண்ணி வைக்கல ஓகே கூகுள் நீங்க சொன்னோடனே எனேபிள் ஆயிடும் அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த தாட்லேயே நம்ம யோசிக்கலாம் முன்னாடி வந்துட்டு எப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்க முடியும் ஒரு அமேசானோட ஆடா நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் கூகுள் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட்டாவை அவங்க ஆப்வியஸாக அதை ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க கரெக்ட் பட் ஆனால் நாங்கள் டேட்டாவை யாரும் ஷேர் பண்ணுறது இல்லைன்னு அவங்களே தானே கூடவே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க சொல்கிற அவங்களே தான் உங்களோட டேட்டா நாங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் அவங்க மென்ஷன் இருக்காங்க இது அப்யஸா யூஸ் பண்ணுவாங்க அதுதான் உண்மை பட் எந்த இடத்துல அந்த டேட்டாவை வந்துட்டு மிஸ் யூஸ் பண்ண விடமாட்டாங்க அப்படின்னா ஒரு நார்மலா ஒருத்தன் ஒரு டேட்டாவை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறானா அந்த இடத்துல விட மாட்டாங்க இப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டோட டேட்டாவை எனக்கு வேணும் அப்படின்னா அப்யஸாக கொடுக்க மாட்டாங்களே கூகுள் ஸோ நீடு இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அப் அதுதான் நான் திரும்ப வரேன் பிஸ்னஸ்ஸுங்கும் போது ஆப்யஸாக பிஸ்னஸை மட்டும்தான் இன்னைக்கு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி சேஃபுங்கிறது அதுலேயே வந்துருச்சு ஸோ அவங்களுக்கு நீடுனா அதை எப்படி வேணாலும் மாற்றுவாங்க ஓகே சிம்பிளான எக்ஸாம்பிள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ பண்ணாத விஷயத்தை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்ல முடியாது அப்டேஸாக டோட்டலாக அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் கூகுளில் ஒரு விஷயம் நீங்கள் சர்ச் பண்ணாமல் எதுவுமே இல்லைன்னு ஆகி போச்சு இன்னைக்கு நீ ஒரு சர்ச் இன்ஜின் முன்னாடி யாகு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூகுள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய சர்ச் இன்ஜின் வந்துட்டு இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி கூகுள் தான் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதை டேட்டாவா கன்வெர்ட் பண்ணதான் அவங்க பார்ப்பாங்க அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணதான் பார்ப்பாங்க நாட் ஷோரா நம்மளால டெஃபினட்டா சொல்லவே முடியும் இந்த டேட்டாவை அவங்க எடுத்துக்கிறதுங்கிற இந்த ஒரு விஷயம் யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க சரி இது ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது இல்லைங்க இது ரொம்ப நாளாகவே இருக்குது நான் சொல்கிறது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா ஒரு பர்மிஷன் வந்துட்டு இன்றைக்கி அலோன்னு கேட்குறனால தான் உங்களுக்கு தெரியுது ஏன் அலோவ் கேட்குது இந்த பர்மிஷனா அப்படின்ட்டு நான் காலேஜில் நான் போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட என்கிட்ட கேட்குது கேட்டாங்க ஏன் இந்த பர்மிஷன் கேட்குது கேட்கவே கூடாது இல்லை ஒரு ஆப்னால் பர்மிஷனே கேட்கக்கூடாது இல்லை அப்படி கிடையாது நான் எல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இங்கே வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் இன்னொரு ஆளுக்கு நீங்கள் லொக்கேஷன் சென்ட் பண்ண முடியும் நீங்கள் கேலரி அக்சஸ் கொடுத்தா மட்டுந்தான் நீங்கள் ஃபோட்டோவே இன்ஸ்டாவில் பப்ளிஷ் பண்ண முடியும் ஏன்னா கேலரி எக்ஸஸ் கொடுத்தா தான் அந்த ஃபோட்டோ அளவு கொடுத்தா தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இந்த டேட்டா மெட்டாவாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் இது ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதை ஷாக்கிங்காக பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் ஒரு ஆட்சி மாறுறது கூட இன்னைக்கு டேட்டா தான் மாறுது இன்னைக்கு யுஎஸ்ஓட ஒரு ஒரு பிரசிடென்ட் வராங்க அப்படின்னா ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி மட்டும்தான் இன்னைக்கு ஒருத்தவங்க பிரசிடண்டா வராங்கிறத ஒரு சோசியல் தான் தீர்மானிக்குது அதுதான் இன்னைக்கு தீர்மானிக்குது ஏன்னா இது நான் சில வருஷத்துக்கு முன்னாடி மார்க் சுக்ர்புக்கு மேல வந்துட்டு ஒரு கேஸே போட்டாங்க தான் ஒரு பிரசிடன் நீங்க சூஸ் பண்ண வச்சிருக்கீங்க எலக்ட் பண்ணி நீங்க ஜெயிக்க வச்சதே நீங்க தாங்கிற ஒரு ரேஞ்சில் ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருந்தீங்க சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுவா இன்றைக்கி சோஷியல் மீடியா மீம் பேஜ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே போயிட்டுருக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஓகேவா அந்த அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு பல மில்லியன் யூசஸ் இருக்காங்க ஓகேவா அந்த அப்ளிகேஷனை டார்கெட் பண்ணி நெகட்டிவாக ஒருத்தரை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலமாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஜெயிக்க முடியும் ஈஸியாக இன்னைக்கு யாருமே இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்ல இல்ல இவங்களை பிடிச்சிருக்குன்னா கடைசி வரைக்கும் அவங்களை பிடிக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது நெகட்டிவா ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சுது ஒரு அந்த ஆப்புக்கு வந்துட்டு ஒரு பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் யூசரா இருக்காங்க அப்படின்னா அதை தாண்டியும் இருக்கலாம் அவ்வளவு பேருக்கும் நெகட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா நடக்குதுன்னு சொல்லவும்ல இதெல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கு யூஎஸ்ல அதெல்லாம் அப்படியே அவங்களோட மைண்ட் மாற ஆரம்பிக்கும் ஓகே அப்போ இவங்க நாள் நம்ம நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இப்படி இல்லையா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இன்னைக்கு ஏஐன்னு ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஆயிடுச்சு ஒரு விஷயம் பேசாத ஒரு விஷயத்த கூட பேசி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் ஃபேஸை கூட மாஃப் பண்ணி லைவா நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ண முடியும் போது மக்களோட மைண்ட் செட்டை மாத்த முடியும் அந்த இடத்துல ஓட்டு கன்வெர்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்க முடியும் நீங்க இப்போ சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு என்ன மாதிரியான அதிகமாக மக்கள் கிட்ட ஆக்சுவலாக அதிகமாக வருது என்ன தெரியுமா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இதை பண்ணிட்டான் பிளாக்மெயில் பண்றான் இல்ல என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இதை பிளாக் மெயில் பண்றாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க